So good evening students. இப்போ நாம பார்க்கிறது 12th maths exercise 10.8. லாஸ்ட் கிளாஸ்ல क्वेश्चन நம்பர் 7 வரைக்கும் பார்த்தோம். இப்போ क्वेश्चन நம்பர் 8 ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இது என்ன சம் வந்து பெரிய சம். அதனால கொஞ்சம் அது ஃபாஸ்டா சொல்றேன். क्वेश्चन நான் எழுதல. பட் இது பார்த்தாவே புரியும். क्वेश्चन என்ன கொடுத்திருக்கனா ஒரு காபியினுடைய வெப்பநிலையை கொடுத்திருக்கு. So temperature of coffee. Temperature of coffee at time t equal to 0, that is initial time. Initial time ல ஆரம்ப நேரத்தில் 180 degree Fahrenheit, not centigrade, Fahrenheit ல கொடுத்திருக்கு. Room temperature எப்பவுமே நமக்கு இந்த பொருளினுடைய வெப்பநிலை கொடுக்கப்பட்டால் அந்த அறையினுடைய வெப்பநிலை வந்து கண்டிப்பாக க்வெஸ்சனில் இருக்கும். அறையினுடைய வெப்பநிலை 70 டிகிரி, சமையலறையின் வெப்பநிலை 70 டிகிரி. ஸோ இனிஷியல் டைம் டி ஈக்குவல் டு 0, 180 டிகிரி காஃபியினுடைய வெப்பநிலை, அறையினுடைய வெப்பநிலை வந்து 70 டிகிரி. அப்போ அறையினுடைய வெப்பநிலைன்னு வர்றப்பே நமக்கு இந்த மாதிரி டி மைனஸ் எஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். டி ஃபார் காஃபியினுடைய டெம்பரேச்சர், எஸ் ஃபார் ரூமினுடைய டெம்பரேச்சர். இந்த மாதிரி டேபிள் கலம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, கூலாயிடுச்சு, அப்போ 160 டிகிரி. ஸோ டி ஈக்குவல் டு 10 மினிட்ஸ். அப்புறம் 15 மினிட்ஸ். ஸோ டி ஈக்குவல் டு 15 மினிட்ஸாக இருக்கிறப்போ அந்த டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கும்? டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு, டைம் வந்து கேட்டிருக்கு. ரொம்ப பெரிய சம் இது. அதே மாதிரி ஆனால் இந்த இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு இதில் ஒன்று மட்டும் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு பொசிஷனும் கொடுத்துருக்கு. ஸோ டெம்பரேச்சர் 140 இருந்தால் இல்லை, இதில் ஆக்சுவலாக என்னென்னா 130 டிகிரிக்கும் 140 டிகிரிக்கும் அந்த காஃபியினுடைய வெப்பநிலை இருக்குமே ஆனால் அந்த டைம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இப்போ லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அட் எனி டைம் டி. இது நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன். சரி, ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறோம். டி என்ற நேரத்தில் காஃபியினுடைய வெப்பநிலை கேபிட்டல் டி என்க. ஸ்மால் டீங்கிறது டைமு, கேபிட்டல் டீங்கிறது காஃபியினுடைய வெப்பநிலை. ஸோ இந்த பகுதி எல்லாமே அடிச்சிடுறோம். இந்த ஃபஸ்ட்டு கிடைக்கிற சமன்பாடு வந்து நமக்கு யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் டிடி பை டிடி ப்ரப்போர்ஷனல் டு டி மைனஸ் எஸ். யூஸ்வலாக வெறும் ப்ரப்போர்ஷன், அதாவது இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம், டிஏ பை டிடி ப்ரப்போர்ஷனல் டு ஏ. இதுக்கு என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த இது இந்த குவான்டிட்டி. நமக்கு சம்மில் வந்து டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கனால இதை அடிச்சுட்டு இந்த இடத்துல டி போட்டுக்கிறோம். ரூமினுடைய டெம்பரேச்சர் வந்து எஸ்ஸு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே என்னென்னு எழுதணும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். டி மைனஸ் ஏ என்னன்னு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அப்போ இந்த ப்ரப்போர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா டிடி பை டிடி ஈக்குவல் டு கிரே கே ப்ராக்கெட் டி மைனஸ் எஸ் வித் இம்ப்ளைஸ் என்ன எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேட்டின்னு போன வீடியோலாம் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் இதை பற்றி விரிவாக போட்டிருக்கு. அப்போது இந்த ஏக்கு பதிலாக நம்ம கொஸ்டின் படி இங்கே என்ன எழுதிக்கிறோம், டி மைனஸ் எஸ் ஸோ டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போது இங்கே டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. இதுதான் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பகுதியை அழிச்சிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இனிஷியல் டைமை யூஸ் பண்ணி வி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. செகண்ட் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சியோட வேல்யூயை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம டி ஈக்குவல் டு என்ன, 0. ஸோ இந்த இடத்துல யூ ரைட் வென் டி ஈக்குவல் டு 0. இங்கே என்ன கொடுத்துருக்குது, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்ட்டுருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் அந்த ஈக்குவேஷனில் சப்ளீட் பண்ணுறது. தேர்ஃபோர் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி இம்ப்ளைஸ் டி எவ்வளவு, 180 டிகிரி, ரூம் டெம்பரேச்சர் 70 டிகிரி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே ப்ராக்கெட் ஜி 0. ஏன்னா டி என்னன்னு கொடுத்துருக்கு, 0 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ வித் இம்ப்ளைஸ் இங்கே என்ன வரும், 110 டிகிரி ஈக்குவல் டு சி இன்ட்டு எனிதிங் பவர் 0 1. அப்போ அதை விட்டுரு. ஸோ சி ஈக்குவல் டு 110 பிகாஸ் இ பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குதுலையா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் இந்த இடத்துல என்ன கிடைக்கும், டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி இ பவர் கே டி. இதுதான் வந்து
செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நமக்கு வரும். தேர்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இப்பவர் கேடி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதை இதுக்குரிய அடுத்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணி இப்பவர் கேடியினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அடுத்தது வந்து வென் டைம் ஈக்குவல் டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்னு வந்து இல்லையா, ஸோ வென் டி ஈக்குவல் டு 10 டெம்பரேச்சர் வந்து 116 இருக்கா, அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது, அது ஓவர். ஃப்ரம் த செகண்ட் ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு 160 ரூம் டெம்பரேச்சர் 70 டிகிரி ஈக்குவல் டு 110 இ பவர் கே டிக்கு பதில் என்ன போடணும், 10 அப்படின்னு சொல்லி போட்டுடணும். ஸோ 90 இந்த 110 கீழே கொண்டு வந்துடும் ஈக்குவல் டு இ பவர் 10K. அப்போ இது கேன்சல் ஆனால் 9/9 இ பவர் 10K ஈக்குவல் டு 9/11. ஸோ இந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கோ. இதுலேயும் கூட இ பவர் கே ஈக்குவல் டு 9/11 இங்கே 1/10 இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த 10 இந்த சைடு கொண்டு வரப்போ 1/10 நம்ம கன்வீனியண்ட்டாக எது ஈஸியோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது வென் டி ஈக்குவல் டு, ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், இ பவர் கேனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 9/11 இந்த வந்து 1/10. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா வென் டி ஈக்குவல் டு 15 மினிட்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கு, டெம்பரேச்சர் வந்து க்வெஸ்டின் மார்க். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். 15 ஸோ அடுத்தது வந்து வென் டி ஈக்குவல் டு 15 டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இது வந்து ரூம் டெம்பரேச்சர், இந்த ஸ்டெப்பு நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. இந்த 15 இது வேறு ஸ்டெப்பில் கூட நீங்கள் பண்ணலாம், அது ஈஸியாக இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 15 வந்து 30/2 சொல்லி போட்டுக்கணும். அப்போ 30 10K உள்ளே வச்சுட்டு இந்த 3 வெளியில் எடுத்துனா 3/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ 3/2 நம்ம எப்படி எழுதலாம், இப்போ எக்ஸ் பவர் 3/2 எப்படி எழுதுவோம், எக்ஸ் ரூட் எஸ் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் 9/11 தென் ரூட் ஆஃப் 9/11. ரூட் ஆஃப் 9 எவ்வளவு, 3 வெளியெழுதிட்டு இங்கே ரூட் ஆஃப் 11 இது கால்குலேஷன் போட்டிங்கன்னா 3.32 அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் ஒன்றி, இது போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அட் 10:15 AM 15 AM த டெம்பரேச்சர் இஸ் 151.33 ஃபாரன்ஹீட்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு க்வெஸ்சன் வந்து, அடுத்தது இன்னும் ரெண்டு டெம்ப் இது கண்டுபிடிக்கணும் இல்லையா, டைம் T1 அண்டு T2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஸ்டெப்பில் கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த கே வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இ பவர் 10K என்ன, 9/11. ஸோ 10K ஈக்குவல் டு இ எடுக்கிறப்ப என்ன, இருந்த இடத்துல லாக் போட்டுக்கணும். இந்த லாக் 9/11 வேல்யூ வந்து -0.2006 இருந்து லாகரிமிக் டேபிளில் நீ வந்து பார்த்துக்கலாம். இங்கே பை 10 வரப்போ 1 இந்த இடத்துல முன்னாண்டு ஆட் ஆகும். அடுத்தது வந்து க்வெஸ்சனில் வென் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட் டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்கே டிக்கு நம்ம சரி அந்த இது எழுதிக்க, T-S ஈக்குவல் டு 110 தென் இ பவர் கே டி. ஸோ 130-70 ஈக்குவல் டு 110 தென் இ பவர் கே டி. கேக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம், -0.02006 டி வந்து தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் 60 இல்லையா, பை இதை கீழே கொண்டு வந்துடு 110 ஈக்குவல் டு இ பவர் -0.02006 இந்த இடத்துல டி அப்படின்னு போட்டுக்க. இந்த இ எடுத்துகிட்டு இங்கே என்ன ஆயிரும், லாக் ஆயிரும் இல்லையா. ஸோ வித் இம்ப்ளைஸ் இங்கே கூட ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ லாக் ஆஃப் 6/11 ஈக்குவல் டு -0.02006 இந்த இடத்துல டி வந்து இருக்குது, இது வேணால் ப்ராக்கெட் போட்டுட்டு டி அப்படின்னு சொல்லி எழுதிக்க. தென் வி ஆர் ஃபைண்டிங் திஸ் லாக் ஆஃப் 6/11.
ஸோ அடுத்தது வந்து டி ஈக்குவல் டு 130 ஃபாரின் கீட் இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ டி மைனஸ் எஸ் 130 மைனஸ் 70 இதெல்லாமே ஜஸ்ட் கால்குலேஷன் தான். இந்த இ எடுக்க என்ன பண்ணுவோம், லாக் போடுவோம். இதனுடைய லாகர்மிக் வேல்யூ வந்து இது. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ அப்படியே கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்ததுன்னா டி வேல்யூ 30.26 மினிட்ஸு. அடுத்தது டி ஈக்குவல் டு 140. ஏன்னா 130 டிகிரி ஃபாரின் கேட்டில் இருக்கிறப்போ எந்த டைமில் இந்த காஃபி குடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதே ஸ்டெப்பு நம்ம 130க்கு மேலே 140 அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இது அடுத்தது வந்து வென் டி ஈக்குவல் டு 140 வச்சுட்டு இந்த ஸ்டெப் எல்லாமே, இதுக்கு எப்படி இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணமோ த சேம் மெத்தட் யூ ஆர் டூயிங். இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிட்டு யூ ஆர் கெட்டிங் த அப்ராக்சிமேட் வேல்யூ டி ஈக்குவல் டு 22.53. ஸோ அந்த காஃபி வந்து 130 டிகிரியிலேருந்து 140 டிகிரி வெப்பநிலையில் இருக்கணும்னா எந்த டைமில் வந்து அதை பருக முடியும் அப்படின்னா பிட்வீன் 10:22 to 10:22 to 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ளே அந்த காஃபியை வந்து குடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இந்த 10:22 எங்கே இருக்குது, இது 22.2 ஸ்டார்டிங் டைம். என்ன ஸ்டார்டிங் டைம் வந்து நமக்கு 10 AM. அப்போ 10 AM இங்கே 22 வரப்போ 10:22 அப்ராக்சிமேட்டாக இந்த 0.53 எடுத்துடலாம். தென் 2 இங்கே என்ன கொடுத்துருக்கு 30. அப்போ இங்கே இதிலேருந்து கூட 30 பண்ணிட்டேன்னா இங்கே சாரி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ தட் 10:30. ஸோ இந்த டைமுக்குள்ளே இந்த காஃபினுடைய வெப்பநிலை நமக்கு கொடுக்கப்பட்ட அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு.